Welcome to Great Students. இப்போ நம்ம matrices and determinants இருந்து ஒரு சம் பண்ணலாம். Let A be a 2 cross 2 real matrix with entries from 0, 1 and determinant of A not equal to 0. Consider the following two statements குத்திருக்காங்க. அதில் P என்ன சொல்றான் if A not equal to I2, 2 cross 2 unit matrix இல்லினா, determinant of A minus 1 அதா இருக்கும் அப்படின் சொல்றாங்க. எப்போ இந்த ரெண்டு condition satisfy பண்ணும்போது. அதைக்கு என்ன சொல்றாங்க if determinant of A 1 னா, then trace of A 2 அதா இருக்கும் எப்போ இந்த ரெண்டு condition satisfy பண்ணும்போது அப்படின் சொல்லிட்டு, trace of A னா sum of diagonal elements சொல்லியிருக்காங்க, I2 னா 2 cross 2 unit matrix சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எது ட்ரூ ஆகுது எது ஃபால்ஸ் ஆக கேட்கறாங்க, அவ்வளவுதான் ஆப்ஷன். பி ட்ரூவா கியூ ட்ரூவா இல்ல ரெண்டுமே ஃபால்ஸா ரெண்டுமே ட்ரூவா இப்படிதான் கேட்கு, ரெண்டுமே ஃபால்ஸா ரெண்டுமே ட்ரூவா. இப்போ இந்த சமயம் எப்படி பண்ணலாம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏவிய 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ் வித் என்ட்ரிஸ் ஃப்ரம் 0, 1. நம்ம ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம். என்ட்ரிஸ் வந்து 0, 1 மட்டும் 1 மட்டும் வச்சு நம்ம 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ் பண்ணா எத்தனை பண்ணலாம் சரியா? அதாவது இப்போ நமக்கு 2 கிராஸ் 2 னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? மொத்தமே என்ன 4 எலிமெண்ட் தான், 1, 2, 3, 4 எலிமெண்ட் சரியா? ஒவ்வொரு இடத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், 0, 1, 0, 1, 0, 1, 0, 1 சரியா? ரெண்டு வாய்ப்பு தான். அப்ப நம்ம பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் படி பார்த்தா என்ன, மொத்தம் எத்தனை மேட்ரிக்ஸ் வரும், 2 கிராஸ் 2 கிராஸ் 2 2, மொத்தம் 16 மேட்ரிக்ஸ் தான் வரும் இதுல சரியா? இதுக்கு மேல கிடையாது. அதை கதை கான்செப்ட் வச்சா கேட்டிருக்காங்க, 16 மேட்ரிக்ஸ் தான் நம்ம எழுதிடலாம். 16 மேட்ரிக்ஸ் 0, 1 வச்சு சரியா? இப்ப நான் எல்லாமே 0 வச்சு ஒன்னு எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஒரே ஒரு 1 இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சோ எழுதுறதே ஸ்கில், அப்படி இல்லைன்னா 16 எழுத வராது, மிஸ் ஆகிட்டே இருக்கும் சரியா? ஒரு எலமெண்ட் 1, 2. இப்ப நான் 1 மட்டும் ஒரே இடத்துல 1 இன்ட்ரோடியூஸ் பண்ணி 1 வந்து 4 பிளேஸ்ல ரொட்டேட் பண்ணிட்டேன் பாருங்க, 4 பிளேஸ்க்கு 1 ரொட்டேட் பண்ணேன், 4 மேட்ரிக்ஸ் வந்துச்சா? அடுத்து நான் 2, 1 சூஸ் பண்றேன். இப்ப 2, 1 சூஸ் 2, 1 4 இடத்துல ஃபில் பண்ணும், எப்படி ஃபில் பண்ண போறோம் பாருங்க, 4C2, ஏன்னா சேம் ஐடென்டி எலமெண்ட் தான், பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வரும், இப்படி 1 போட்டாலும் இப்படி போட்டாலும் சேம், அதனால காம்பினேஷன். 4C2 4C2 போட்டீங்கன்னா என்ன ஆகும், 6. இந்த 2, 1 வச்சு நமக்கு 6 மேட்ரிக்ஸ் இருக்கு சரியா? என்ன பண்ணலாம், இந்த இப்படி ஒன்னு எழுதுறேன், அதாவது இந்த ரோல ஒன்னு எழுதுறேன், அடுத்து கீழே உள்ள ரோல எப்படி எழுதுறேன், 1, 1 வச்சு, அடுத்து இந்த காலம் ஃபர்ஸ்ட் காலம்ல வச்சு எழுதுறேன், அப்புறம் செகண்ட் காலம்ல வச்சு எழுதுறேன், 4 மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம், கிராஸ்ல ஒன்னு வைக்கலாம், இந்த கிராஸ்ல 1, இந்த கிராஸ்ல 1 சரியா போச்சா? மொத்தம் 6 மேட்ரிக்ஸ், 2, 1 வச்சு. அப்புறம் 3, 1 வந்தாச்சுன்னா ரொம்ப ஈஸி, ஏன்னா ஒரே ஒரு இடத்துல 0 இருக்கு, அப்ப 0 மட்டும் ரொட்டேட் பண்ண போது 4 வந்துடும் சரியா? அது என்ன, 4C3 4C1, 4 இடத்துல 3 சூஸ் பண்றோம், 4C3னா 4C1க்கு ஈக்குவல், அப்ப 4 தான் மொத்தம், 0 இங்க வைக்கிறேன், அப்புறம் 2வது இங்க வைக்கிறேன், அப்புறம் இங்க வைக்கிறேன், அப்புறம் இங்க வைக்கிறேன், 4 வந்துச்சு. சோ 3, 1 எடுத்தாச்சு, அப்புறம் 4, 1, மொத்தம் 16 2 கிராஸ் 2 மேட்ரிக்ஸ் உருவாக்கியாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துறாங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 னு சொல்றாங்க. அப்ப 0 வரக்கூடியதெல்லாம் நமக்கு கிடையாதுங்கிறது கன்ஃபார்மா ரெண்டாவது கண்டிஷன் எலிமினேட் பண்ணுது. அப்ப இது கிடையாது, இது கிடையாது, இதுவும் 0 தானே, 0 × 0 − 1 − 0 ஆயிடும். சோ இதுவும் 0, அடுத்து இதுவும் 0 தான், 2 0 வந்துச்சுனாலே 0 தான் இருந்தாலும் வேற வழி கிடையாது கரெக்ட் தானே, 2 0 வந்துச்சுனாலே எப்படியும் அது 0 ஆயிடும் சரி. இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0, இப்ப இதுவும் 0 தான் டிட்டர்மினன்ட் வேல்யூ, இதுக்கு மட்டும் 1 வரும் சரியா? 1. அப்ப இது மத்தது எல்லாமே என்ன வரும் பாருங்க, நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0 சொல்லிட்டாங்க, 0 வரதை எலிமினேட் பண்ணுவோம், இது −1, இதுக்கு டிட்டர்மினன்ட் −1, இதுக்கு டிட்டர்மினன்ட் 1, இதுக்கு டிட்டர்மினன்ட் 1 கரெக்டா? இதோ டிட்டர்மினன்ட் 1, இதோ டிட்டர்மினன்ட் −1, இதோ டிட்டர்மினன்ட் 0 சரியா? இப்போ நமக்கு என்ன வரப்போகுது பாருங்க, இங்க I2 இது 1 தான் சரியா? இப்போ நம்ம ஆன்சர் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு, என்ன காரணம், டெல்லியா எதுவுமே 0 கிடையாது, இப்ப உள்ளது இந்த லாஸ்ட் 1 மட்டும் 0, அப்ப இதுவும் கிடையாது நமக்கு. அப்ப இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மேட்ரிக்ஸ் இவ்வளவுதான், 2, 4, 6, 6 மேட்ரிக்ஸ் தான். இப்ப நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் சரியா? இப்ப பாருங்க, இஃப் ஏ ஈக்குவல் டு ஐ டூ இதா இருக்கு, ஏ I2 இருந்தா தட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ −1 இருக்கும். ஏ வந்து I2 இல்லையா சரியா? I2 இல்லையா, ஏ நாட் ஈக்குவல் டு I2 இல்லையா, இதுக்கு எல்லாமே ஆன்சர் வந்து −1 தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ரெண்டு 3 இடத்துல −1 வருது, ஆனா இந்த ரெண்டு கேஸ்ல வருது பாருங்க +1 வருது இல்ல. அப்ப என்ன அர்த்தம், இவங்க சொன்னது ராங் தானே, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ −1 மட்டும் தான் வரும்ன்றாங்க, நம்ம +1 வரும்னு பொய்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ பொய்னு ப்ரூவ் பண்ணா என்ன, ஒரு தடவை ஃபெயில் ஆனாலும் அது ஃபால்ஸ் தான், 3 தடவை ட்ரூவா இருந்தாலும் 2 தடவை ஃபெயில் ஆயிருக்கு, அப்ப அது ஃபால்ஸ் தான் நம்ம சொல்லுவோம் சரியா? சோ அப்போ இது ஃபால்ஸ், இது வந்து ஃபால்ஸ். அடுத்து இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 இது வந்து 1 தானே, இதுக்கும் டிட்டர்மினன்ட் ஏ 1 தான் I2 னா சரியா?
But determinant of A 1 na, edu varum, idu, idu, idu. If determinant of A equal to 1, then trace of A vandu 2. Apo, idu mattum na, idu minus case la avanga vittutanga. Sariya? Determinant, idu la minus 1 varudhu, adala namak consideration la kediyadhu. Plus 1 varudhu mattum solugendranga, Q ku vandu. Apo trace of A 2 varundranga, idha main diagonal add panna da trace of A nu solluvom. Idha main diagonal nu solluvom, 1 plus 1, 2. Inga 1 plus 1, 2. Idhulay 1 plus 1, 2. Sariya? Apo ella matrix enadhu trace of A 2 dhaan vandirukku trace of matrix apo inda q ngra statement correct enartho p1 is false and q is true sariya apo enna padla p is false and q is true option 1 dhaan irukku sariyana answer sariya romba easy but konja visualize pannu andha 2 cross 2 matrix namak visualize panniyachina sama mudichalam video please like pannunga share pannunga subscribe pannunga bell button press panni vechinga appo da exam oriented live class pannumbodhu ungalku notification varum thank you for watching the video